15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி. புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் வரிசையில முதல்ல இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. ஜென்ரலாக மேஷம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. நிறைய யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஆளுமை திறன் நிறைய பெற்ற போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க, இப்போ நாங்கள் சொல்கிற பலன் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இதை பார்த்துட்டு இருக்க மேஷராசி அன்பர்கள், மேடம் நாங்களும் மேஷராசி தான், எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம், அதனாலே எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும், தரோவை எங்கள் வாழ்நாள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட ஃபோன் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம நேரம் வேஸ்ட் பண்ணாமல் மேஷராசி உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பயிற்சிகளும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் பலனாக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ தான் பரவாயில்ல, இவங்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். இல்லைனா நிறைய பேர் எல்லாமே என்னங்க உருட்டு, எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸும் உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இது உருட்டுறதுலாம் இல்லை, என்ன இருக்கோ அதை நாங்கள் சொல்லிடுறோம். ஓகேங்களா? லெட்ஸி. இப்போ வந்து பாருங்கள், மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு, அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அக்டோபர் 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஓகே, மூணாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. ஐப்பசி 3 வரைக்கும் தான் அவர் அங்கே இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துக்கு போவார். 2 நாள் தான் இருக்கிறதுனால அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுக்கு பெருசாக நம்ம பலனும் யோசிக்கணும். 4ஆம் பாவத்துக்கு சுக தாயார் ஸ்தானத்துக்கு ஐப்பசி 3ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சம் சார்ட் ஆஃப் ஹெல்த் டிஸ்டர்பன்சஸ் வரும், ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள். ஒரு நம்ம சுக தாயார் ஸ்தானம் அப்படின்போது தாய் நிலையின், அதாவது தாயாரனோட உடல் நிலையில் ஒரு மாற்றங்கள், அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து 6ஆம் பாவத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்காரு. அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரலாம், இதெல்லாம் வரலாம். 7ஆம் பாவம் களத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காரு, சூரியன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 7லேருந்து 8க்கு புதன் பகவான் போவார். 8ஆம் பாவத்தில் அஷ்டமஸ்தானத்தில் துஷ்ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்காரு. சரி, ஓகே. இப்போ 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு, அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஐப்பசி 29 அதாவது நவம்பர் 15 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களோட கிரகங்களோட நிலைமை, உங்களுக்கு ஐப்பசி மாதம் மேஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு, செவ்வாய் நீச்சமாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த செவ்வாய் நீச்சத்தில் தாயாரனோட உடலில் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தாயாரனோட உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும். என்னென்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் பெருசாக அம்மா கிட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணதில்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி ஆகி போச்சு, என்னவோங்க நாங்கள் பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கோம், எங்கள் அம்மா கிட்ட பெருசாக இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்கிற நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அம்மா கிட்ட நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, அம்மானுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி, பரணி, அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாரனோட ஆதரவு உங்களுக்கு முழுசும் கிடைக்கும். அன்றைய நாட்களில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தாயாரனோட ஆதரவு முழுசும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்துக்கு சில ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் சுமை இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி கொஞ்ச நாளாகவே ஓடிட்டு இருக்க பிரச்சனை அப்படின்றது மேஷத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா. அவங்க இன்றைய தினம் அஸ்வினி, பரணி, அனுஷோ, கேட்டை இந்த நட்சத்திரத்தினால அன்னைக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு செயல்படுத்துறீங்க, உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பு சாதகமாக வரும். இது அத்தனை யார் கொடுக்க போறாரு, 4ஆம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்க செவ்வாய் கொடுக்க போறாரு. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து
இந்த சூரிய பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, அவர் ஏதாவது இம்பாக்டை ஏற்படுத்துவார். ஆமாம், கண்டிப்பாக இம்பாக்டை ஏற்படுத்துவார். ராஜகிரகம் இல்லைங்களா, என்ன இம்பாக்டை ஏற்படுத்துவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் அதாவது மேஷம் மனசில் என்ன நினைக்கிறீங்க, அது நல்லதோ கெட்டதோ ஒரு சந்தோஷமான விஷயமோ ஒரு கஷ்டமான விஷயமோ எதுவாக இருந்தாலும், உங்களோட சீக்ரஸியோ எதுவாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட வெளியே சொல்ல வேண்டாம். சொல்லும்போது அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிளான், பிஸ்னஸ் பிளானாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்கலாம், எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும், உங்களோட பிளானாக இருந்தாலும், உங்களோட ஐடியாவாக இருந்தாலும், உங்களோட எண்ணங்களாக இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை நோக்கி போகும். ஒன்றும் இல்லை, உங்களோட சீக்ரஸியை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களோட ரகசியம் ஏதோ ஒன்று அதை நீங்கள் வெளியே சொன்னீங்க, அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்மளே ஒரு மூலத்தை எடுத்து டம்பர் அடித்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு, இப்போ நீங்கள் மேஷராசி அன்பர்கள், உங்கள் பிள்ளைங்க இருக்காங்கன்னா பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து பார்த்திங்களா, பெருசாக நம்ம வந்து யோசிக்க வேண்டாம், ஐயோ பயங்கர செலவாயிடுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஒரு சளியாக இருக்கலாம், ஜுரமாக இருக்கலாம், இல்லை ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஒரு குளுக்கோஸ் போடுவீங்க, கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆபத்தாக பயப்படுற மாதிரி இல்லை, மேக்ஸிமம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான பிராப்தம் ஏற்படும். இன்ஃபேக்ட் அப்படி பிராப்தமே ஏற்படலை அப்படின்னா கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு பொதுவாக குலதெய்வத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, குலத்தை காக்க வந்த தெய்வம் அப்படிம்பாங்க. அதனால் குலத்தில் எந்த பிரச்சனை இருக்குனாலும் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அது நல்லிஃபை ஆகிறத நம்மளால் உணர முடியும். ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படின்றது இந்த ஐப்பசி மாதம் பிரார்த்தனை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்காருங்க, அவங்களோட ஃபோட்டோ இருக்குன்னா வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் தரும், ஞாபகிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த மாதத்தில் இருக்க நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன், கவனமாக இருக்க வேண்டியதும் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேங்க, அதுதான் என்னோடய ப்ரொஃபஷன், இல்லைங்க அது என்னோடய பேஷன். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமையும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, ஒரே நாள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது 100 ரூபாய் வியாபாரம். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுநாள் வந்து ஒரு பல 1000 போடுவீங்க, அதுக்கு மேலே சில லட்சங்கள் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, சில லட்சங்கள் போடும்போதே அது வந்து 0 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. அதனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆன்லைனில் நான் வந்து ரம்மி விளையாடுறேங்க, இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஆன்லைனில் சூது அதெல்லாம் போடாதீங்க, லஷ்ட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப தூரம் பிரயாணம் அப்படின்றது வேண்டாம், ஏன்னா சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால, நீச்சமாக இருக்கார் 7 பாவத்தில், அதனால் வேண்டாம். அதே மாதிரி 7 பாவத்தில் சூரியன் நீச்சம் அப்படின்றதுனால அது கலெக்டர் ஸ்தானம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நெருடல், ஊடல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதனால் உட்காந்து பேசினா பிரச்சனை வரும் அப்படின்னா உட்காந்து பேசுறது வேணாம், ஓகேங்களா. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, கவனமாக இருக்க வேண்டியது இந்த விஷயம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சுக்ரர், சுக்ரன் 8 பாவத்தில் துஷ்டானத்தில் இருக்கார். இந்த சுக்ரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அதாவது ஐப்பசி மாதம் மொதல் 20 நாள், அதாவது 1st to 20th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 பாவத்தில் இருக்க சுக்ரன் நம்மளை அசிங்கப்படுத்த பார்ப்பான், அவமானப்படுத்த பார்ப்பான், மற்றவங்க முன்னாடி தலைக்குனிவை ஏற்படுத்துவான். அப்போ நிறைய கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட சேர்க்கை, பெண்கள் சார்ந்த சேர்க்கை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 20க்கு மேலே அதுவே சரியாக போயிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிரகங்களோட ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து புதன் பகவான், புதன் பகவான் 7 சூரியனோட இருக்காரு அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் 8 பாவம் அவர் டிரான்ஸ்லேட் ஆகுறாரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டு ரொம்ப நாளாக வந்து டாக்குமெண்ட் பேங்க்லேயே இருக்குங்க, அது வந்து வரவே மாட்டேங்குது, அதுக்காக தேடிட்டு இருக்கு, அந்த டாக்குமெண்ட் கை கூறும். பேங்க் லோன் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்குங்க, பேங்க் லோன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மாமனார் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவமானம், தலைகுனிவு, அசிங்கம் அப்படின்றது ஏற்படும். மாமனார் செய்கிற வேலை அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்சர்னில் நம்ம வேலை செய்கிறோம், ஒரு அடிமை வேலை செய்கிறோம், ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட ஒரு குடைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாமனார் மூலம் தலைகுனிவு அப்படின்றது உண்மையாகவே மாமனாரனோட ஆக்ஷன் அப்படி இருக்கும், அவரோட பிஹேவியர் அப்படி இருக்கும், அதனால் வரும். ஸோ அது வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காமல் இலைமறைவு, கால்மறைவா, காய்மறைவா தள்ளியே இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஐப்பசி மாதம் வரதா செய்யும். இந்த சின்ன சின்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை நம்ம ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா, ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே மேஷத்துக்கு ஐப்பசி அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள்.